சிலம்பம் ஒரு தற்காப்பு கலைன்னு ஏன் சொல்கிறேன்னா, சிலம்பம் வந்து நீங்கள் கம்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை தற்காப்புத்துக்க முடியும், இல்லை உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு இல்லை. உங்கள் கையில் ஸ்டிக்கே இல்லைனாலும் இது கால் பாடம்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் நீங்கள் வெறும் ஸ்டிக் இல்லாமல் உங்களோட கையும் காலையும் மட்டும் ஆயுதமாக யூஸ் பண்ணி உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. இது வரைக்கும் எந்த டோர்னமெண்ட்டுக்கும் அவனை பயந்து அமைச்சிட்டே இல்லை. நாங்கள் வர்மம்னு இருக்கும், அது நமக்குள்ளேயே தான் இருக்கும். வர்மம்னா நரம்பு சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம், நரம்போட்டோன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி ஒரு வேளை பிளாக் பண்ணி இல்லை அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நரம்பு அந்த வழியாக போகிற பிளட் கிளாட் ஆகிடும். பாரதியார் சிலம்பம் பயிற்சி பள்ளி தான், அதுல தான் அவன் எல்லாமே ஆரம்ப பயிற்சி இதெல்லாம் கத்துக்கிட்டான். இப்போ உங்க காளிங்கன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களும் அவனை வழி நடத்துறாங்க. ரெண்டு பேர் தான் தற்காப்பு கலை, சிலம்பம் ஒரு தற்காப்பு கலைன்னு ஏன் சொல்கிறேன்னா, சிலம்பம் வந்து நீங்கள் கம்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை தற்காப்புத்துக்க முடியும், இல்லை உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு இல்லை. உங்கள் கையில் ஸ்டிக்கே இல்லைனாலும் இது கால் பாடம்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் நீங்கள் வெறும் ஸ்டிக் இல்லாமல் உங்களோட கையும் காலையும் மட்டும் ஆயுதமாக யூஸ் பண்ணி உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதனால தான் சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறோம். இது வரைக்கும் எந்த டோர்னமெண்ட்டுக்கும் அவனை பயந்து அமைச்சிட்டே இல்லை. நாங்கள் தாய் கலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து, ஐ மீன் நம்ம தமிழ் மக்கள்கிட்டேருந்து போனது தான் தற்காப்பு கலையே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே கற்றுக்கிறது வந்து தாளுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு கட்டை தான். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து நாட்டு பச்சை மூங்கிலேருந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி மாற்றி மலேசியா மூங்கில் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டிக் வகையெல்லாம் இருக்குது. அங்கே பண்ணுறது என்னென்னா, அங்கே மொத்தமாக சேர்த்து ஃபைட் பண்ணுறதாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃபைட் பண்ணுறது, உங்களோட ரெஸ்ட்டுக்கும் ஆர்ம்ஸுக்கும் ஃபோராமுக்கும் ஒரு பலம் கூட்டுறதுக்காகவும், ஆப்போனண்ட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அவனை டிஃபீட் பண்ணுறதுக்காக அது ஃபுல்லாக ஃபைட்டிங் ஸ்டைல் தான். போர் படை சிலம்பம்னு தமிழில் சொல்கிறது தான் அங்கே சைனீஸ் மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஷாலின் டெம்பிளையும் சரி, குவான் டெம்பிள்லையும் சரி. தற்காப்பு கலைன்னா ஒரே விஷயம் தான், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது. ஆனால் அதுவே பல வகைகளாக இருக்குது. அதில் ஒன்று தான் அடிமுறைன்னு சொல்லுவாங்க, அது தாய்க்கலை, அதுவும் ஒரு தாய்க்கலை. அதில் வந்து வர்மம்னு இருக்கும், அது நமக்குள்ளேயே தான் இருக்கும். வர்மம்னா நரம்பு சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம், நரம்போட்டோன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி ஒரு வேளை பிளாக் பண்ணி இல்லை அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நரம்பு அந்த வழியாக போகிற பிளட் கிளாட் ஆகிடும். அதுதான் நீங்கள் ஒரு படங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கழுத்தில் தட்டுவார், அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, இல்லை தலையில் தட்டுவார், கீழே விழுந்துருவாங்க. அதுதான் பூட்டு வரிசை. இது நார்மலாக தமிழ்நாடு வகையில் தெரிஞ்சது வந்து பூட்டு வரிசை. பூட்டு வரிசை எந்த மாதிரினா, அது தவறாக ஒருத்தங்க மேலே யூஸ் பண்ணிட்டோன்னா அது அந்த அவங்க வந்து அதிலேருந்து மீண்டு வர்றதுக்காகவே ஒரு டைம் பிரேக் தேவைப்படும். அது வந்து எலும்பு ஃப்ராக்சர் ஆகிற மாதிரினு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இது இடம் இருக்குது, உள்ளூர் சைடில் தான் இதை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இது ஒரு வேளை நமக்கு தெரியும், நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை அடித்தாலோ அவங்களுக்கு சிவியரான இன்ஜுரிஸ்லாம் நடக்கும். அது ஏன்னா பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நரம்பு பகுதியில் வைடெல்லாம் அடிக்கும் போதும் ஒரு திரும்பி அவங்களால் நடக்க முடியாத அளவுக்கு இதால் எஃபெக்ட் தர முடியும். நான் மாட்டி தப்பிச்சு வந்து அந்த சூழ்நிலைக்குள்ளே நான் போய்க்க மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேடி வந்துச்சுன்னா நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம தற்காப்பு கலை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்காததுக்கு மட்டும்தான் நம்ம தற்காப்பு கலை யூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்களை அஃபெண்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 4:30 ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, காலைல 4:30 ப்ராக்டிஸ் பண்ணுவான். அந்த டைமில் நான் பார்ப்பேன், சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. இங்கே பண்ணுவான் இல்லை மொட்டை மாடியில் பண்ணுவான். ஆனால் இந்த நேபாள் டோர்னமெண்ட்டப்போ ப்ராக்டிஸே அவன் பண்ணல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மொத்தம் 2:00 ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கான். 2:30 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா காலையில் தூங்கிட்டு இருப்பான், ஸ்கூலுக்கு லேட்டாகும், எந்திரிச்சிட்டு இருக்கணும், ப்ராக்டிஸும் மண்ணில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நாள் நைட்டில் எழுந்து பார்க்குறேன், டபுள் ஸ்டிக் போட்டு இந்த இடத்துல நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் எனக்கே தெரியும், சரி நான் எதுவும் கேட்டுக்கிறது, அதனால் வந்து தெரியும் அவனை பற்றி, அதனால் பயந்து இது வரைக்கும் எந்த டோர்னமெண்ட்டுக்கும் அவனை அனுப்பிச்சதே கிடையாது. சில ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஸ்கூலில் இருக்கிறவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்க பங்குக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஒல்லியாக இருக்கிறத பார்த்துட்டு இவனாம் அப்படி சிலம்பம் சுற்றுவான், இவனே சிலம்பம் சுற்று மாதிரி தானே இருக்கான் அப்படின்றதும், அது இல்லாமல் தடுக்கி விழுந்தா உடஞ்சிருவான் அந்த மாதிரி சொல்கிற கேலித்தனமாக பேசுகிற விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஒரு பொறுப்பாக எடுத்துருக்காம நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் நம்மளோட விக்ட்ரி என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி தான் சொல்ல போகிறாங்க, முன்னாடி வந்து சொல்லணும்னு நினச்சா அவங்க முன்னேறி இருப்பாங்க. அதனால் நம்ம அதை பற்றி கண்டுக்காம நம்மளோட அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்து அதை நோக்கி தான் நம்ம போகணும். இன்டர்நேஷ்னல்ஸ் போய் அங்கே என் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கோல்டு மெடல் வின்னர் ஃப்ரம் தமிழ்நாடு முகிலன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது அது எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, என்னையே அறியாமல் ஒரு கர்வம் எனக்குள்ளே வந்தது, நம்மளும் ஒரு பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேர்மேன் வந்து உகேந்த் சிங், அவர் வந்து கேட்டார், நீங்கள் எங்கேருந்து தம்பி வரீங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொன்னாங்க, சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் தோணுன்னு அவர், வா குட், அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு பையன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வளர்ந்த பையன், இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல்ஸ் வரைக்கும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கே, நல்லது, கீப் இம்ப்ரூவிங் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போனோம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஹரின்னு சொல்லிட்டு, அவன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான் எப்பயுமே. நான் பண்ணதுலே பெரிய அச்சீவ்மெண்ட்னால் இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல்ஸ், இதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஸ்டெப்பாக சிங்கப்பூரில் ஏஷியன் லெவல் டோர்னமெண்ட் நடக்குது, அதில் இன்னும் நிறைய நாடுகள்லேருந்து வருவாங்க, அதில் இந்தியா சார்பாக நான் பிளேஸ் பண்ணிட்டு வரணுன்றது என்னோடய நோக்கமாக இருக்குது. சிலம்பத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கு அவன் எப்பவுமே தயாராக தான் இருக்கான், அதுக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே தடையாக நிற்கவே மாட்டோம். நாங்களும் வந்து அவன் எந்த ரேஞ்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நாங்கள் சேர்த்து நாங்களும் தயாராக. என்னோடய டேலண்ட்டையும் நான் அச்சீவ் பண்ணதையும் அப்ரிஷியேட் பண்ணி ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஹபிகோ ஸ்போர்ட்ஸ். என்ன மாதிரி இன்னும் பல பேர் ஸ்போர்ட்ஸில் விக்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவங்கள இனிமேல் உங்களால் ஹபிகோ ஸ்போர்ட்ஸில் காட்ட போகிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஹபிகோ ஸ்போர்ட்ஸ்.